ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 28ஆம் திகதி, 1ஆம் மாதம், 2021ஆம் ஆண்டு. வைரஸ் தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட தாறுமாறான இலவசங்கள் மற்றும் சலுகைகள். அமீரகத்தில் 100 பேருக்கு 27.7 என்ற டோஸ்கள் வீதம் வைரஸ் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு வருகின்றது. உலகளவில் பார்க்கும்போது அமீரகம் தினசரி வைரஸ் தடுப்பூசி விநியோகத்தில் இஸ்ரேலுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்தில் உள்ளது. தற்பொழுது வரை அமீரகத்தில் 26.7 லட்சம் பேருக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. துபாயில் வைரஸ் தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்கள் இலவச டாக்ஸி வசதிகள். துபாயில் உள்ள மக்களிடையே வைரஸ் தடுப்பூசி எடுத்துக்கொள்வதை வலியுறுத்தி நோக்கமாக கொண்டு துபாய் டாக்ஸி இலவச பயணத்தை அறிவித்துள்ளது. அபுதாபியில் போக்குவரத்து நெரிசல், வாகன ஓட்டிகள் எச்சரித்த காவல்துறை. அபுதாபியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதைத் தொடர்ந்து வாகன ஓட்டிகள் காலதாமதத்தை சந்தித்து வருவதாக அபுதாபி காவல்துறை அறிவித்துள்ளது. அல் சதாம் மேம்பாலத்தில் ஏற்பட்ட இந்த போக்குவரத்து நெரிசலினால் அந்த பகுதியிலிருந்து வெளியேறும் வழிகளில் பயணிப்பவர்கள் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இன்றைய நாணய பெறுமதிகள்: இந்திய ரூபாவில் 19.72 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 53.5 புள்ளிகள். இன்றைய அமீரகத்தின் தங்கம் வெள்ளி நிலவரங்கள்: 22 கரட் தங்கத்தின் பெறுமதி 210.25 புள்ளிகள், 24 கரட் தங்கத்தின் பெறுமதி 223.75 புள்ளிகள். குடியிருப்பாளர்கள் அனைவரும் வைரஸ் தடுப்பூசி, அமீரக அரசு. தங்களது நாட்டின் குடியிருப்பாளர்கள் அனைவருக்கும் வைரஸ் தடுப்பூசி அளிக்கும் நாடுகளில் அமீரகம் முதலிடம் பெறுவதாக தேசிய அவசரநிலை நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையகம் அறிவித்துள்ளது. மக்களிடையே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் வைரஸ் நோயாளிகளின் எண்ணிக்கையை குறைக்கவும் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக ஆணையகம் வலியுறுத்தி இருக்கின்றது. போக்குவரத்து அபராதங்களை இனி வட்டியில்லாமல் தவணை முறையில் செலுத்தலாம், அதிரடி திட்டத்தை அறிவித்த அரசு. போக்குவரத்து அபராதங்கள் இனி வட்டியில்லா தவணை முறையில் செலுத்தலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக அமீரகம் உட்கட்டமைப்பு துறை 4 வங்கிகளுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. மலையில் தவறி விழுந்த நபர் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டது, அமீரக காவல்துறை. ராசல் கைமாவின் வாதியல் தயா பகுதியில் மலையேற்றத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஆசிய நாட்டைச் சேர்ந்த நபர் ஒருவர் எதிர்பாராத விதமாக தவறி விழுந்திருக்கின்றார். இதனால் காயமடைந்த ராசல் கைமா காவல்துறை, வான்வெளி மற்றும் ஆம்புலன்ஸ் மீட்பு படை மீட்டிருக்கின்றது. அமீரகத்தில் சிறப்புடன் கொண்டாடப்பட்ட இந்தியாவின் 72வது இந்திய குடியரசு தின விழா. கடந்த 24 மணி நேரத்தில் 3601 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டிருப்பதுடன் கடந்த 24 மணி நேரத்தில் 7 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர். வெளிநாடுகளிலிருந்து இலங்கை திரும்பும் பணியாளர்கள், வீட்டுத் தொழிலாளர்கள் அனைவருக்கும் வீட்டுத் தனிமைப்படுத்தலில் நீங்கள் இருக்கலாம் என்ற விசேட அறிவிப்பினை நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் பிரதமர். நன்றி. மீண்டும் இன்னுமொரு ஐக்கிய அரபு அமீரகம் பற்றிய விசேட தகவல் ஒன்றில் உங்களை சந்திப்போம். எமது இந்த தகவல்கள் உங்களுக்கு பயன் உள்ளதாக அமைந்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். தெரியப்படுத்தும் பட்சத்தில் 4ஆம் தம் எங்களுக்கான செய்திகளை நீங்கள் பார்வையிடலாம், அமீரகம் பற்றிய தகவல்களை. நன்றி.